உலக மக்களே, நம்ம ஜப்பானில் வந்து நியூ இயர் பாவம், அவங்க நியூ இயர் அன்னைக்கு அவங்களுக்கு எர்த் குவேக் வந்துருக்கு, நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.6 வந்திருக்கான் எர்த் குவேக். அதுக்கப்புறம் பார்த்தா அதை தொடர்ந்து ரஷ்யாலேயும் வந்திருக்கு சுனாமி, ரஷ்யாவிலையும் நிலநடுக்கம் வந்திருக்கு, தஜிகிஸ்தான்லேயும் நிலநடுக்கம் வந்திருக்கு. எர்த் குவேக் மூணு கண்ட்ரியில் கிட்டத்தட்ட நேற்று, ரஷ்யா, ஜப்பானு, தஜிகிஸ்தான். இதை ரொம்ப அடி வாங்கியிருக்க கண்ட்ரினா நம்ம ஜப்பான் தான். அப்புறம் இன்றைக்கி ஜப்பானில் சுனாமிங்க, ஜப்பானில் கடும் நிலநடுக்கத்தை தொடர்ந்து தாக்கிய சுனாமி. இப்படி ஆடுதுங்க வீடெல்லாம், எப்பா 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 எப்படி ஆடுதுங்க பாருங்களேன். பாவங்க, நம்ம இந்தியா டைம் படி 1:00 வந்திருக்கு, உணரப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவில் வந்து 12:30 to 1:00 அந்த டைமில் வந்து உணரப்பட்டு, கிட்டத்தட்ட 33,500 வீடுகள் நாசமாயிருக்கு இந்த ஜப்பான் சுனாமின்னு. ரோடுலாம் பொழந்துருக்குங்க, எப்பா எப்படி பொழந்துருக்கு பாரு, ரோடு பொழந்துருக்கு, ரெண்டா மூணா பொழந்துருக்குறா இந்த ப்ளூவே கிராசிங் ரோடு. எப்பா இன்னைக்கு சுனாமி வந்திருக்காங்க. ஒரு காலத்தை 40 வருஷத்துக்கு முன்னாலலாம் ஜப்பான் வந்து எப்படி இருந்தது தெரியுமா? ஒன்றுமே அன்னியன் படத்தில் நம்ம விக்ரம் அண்ணன் காமிச்சிருப்பார். இன்னைக்கு ஜப்பான் சோத்துக்கு கூட வழி இல்லாமல் பஞ்சம் பட்டி அவ்வளோ வறுமை அந்த ஊரில், உதவ ஒரு நாடு கூட இல்லை அந்த அந்த நாட்டில், உதவுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை. மற்ற ஒரு காரணம் சொந்தமாக சுயமூட யோசித்து உணர்ந்து யோசிச்சு இந்த திறமையை காட்டியே இன்னைக்கு டெக்னாலஜி, சிஸ்டம் டெக்னாலஜி, எல்லா மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக்ஸ்லேருந்து ஜப்பான் நம்பர் ஒன்னாக இருந்த கண்ட்ரி. பாவம், இந்த 2024 நியூ இயர் அவங்களால் கொண்டாட முடியல ஜப்பான் மக்களால். கடும் நிலநடுக்கம் அன்று சுனாமி இன்னைக்கு வந்துருக்கு, ரொம்பவே கஷ்டமாக இருக்கு ஜப்பான் மக்களால். சோனி, இன்னைக்கு நம்ம இந்தியாவில் எவன் வீட்லேயும் இல்லாத, சோனியில் இல்லாத எவன் வீட்லேயும் இல்லாத ஒரு ப்ராடக்ட் இல்லை. அந்த சோனியை உருவாக்கினவனே ஜப்பான் தான். சோனியில் இல்லாதவன் எவன் வீட்லேயுமே இல்லை, அந்த சோனியை உருவாக்கினவனே ஜப்பான் தான். சோனி டிவி இல்லாமல் எவன் வீட்லேயும் இன்னைக்கு இருக்காது. சோனி ஹெட்செட்டு போட்டிருக்கிறீங்களா, நல்லா காதில் கேட்க. ஹெட்செட்டு சோனி டிவி பார்க்கறது. சுனாமி வந்துருச்சு, நேற்று வார்னிங்கு, இன்னைக்கு வந்துருச்சு சுனாமி. 21 எர்த் குவேக் ஆகி ஒரு சுனாமி வந்துருக்குங்க. அந்த வீடியோலாம் பாருங்களேன், சுனாமி ஹிட் ஆகி அடிச்சிருச்சு. நானே யூடியூப்ல தான் காட்டுறேன், எப்படி அடிச்சிருக்கு பாருங்களேன். பாருங்க வேவ் வேவ் ஆடுது பார்த்தீங்களா, வா ஆடுத்து பாருங்களா. பயங்கர எரிமலைலாம் நிறைய இருக்குது ஜப்பானில், எரிமலைலாம் நிறைய இருக்கு. ஹசாரடஸ் வேவ்ஸ் அப் டு 5 meters வேவ் பாசிபிள். அடிச்சுடுச்சுங்க அப்படியே 5 meter எர்த் குவேக். ஆனால் எர்த் குவேக் தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கு சுனாமியை விட. சுனாமி இன்னைக்கு தான் கொஞ்சம் வந்திருக்கு, எர்த் குவேக் தான் ரொம்ப அடிவாங்க. எர்த் குவேக் வந்தாலே 1-2 லைட்டாக சின்ன கிராக் வந்தால் பிரச்சனை இல்லை, எர்த் குவேக் பெருசாக இருந்தாலே சுனாமி வந்துடும் கண்டிப்பாக. ரைட்டாக செவரல் மேஜர் ஹைவே ஷட், புல்லட் ட்ரெயின் சர்வீசஸ் சஸ்பெண்டட். புல்லட் ட்ரெயின் எல்லாமே எடுத்துட்டாங்க ஜப்பான் ட்ரெயின். எப்படி பேசுகிறான் பாரு அந்த நாட்டு சிஎம், ஜப்பான் எல்லாம் சட்டசபலாம் உடஞ்சி கிடக்குது. எப்படி பார்த்து புத்தாண்டில் புயலை கிளப்பிய பூகம்பம் எப்படி தப்பித்தது ஜப்பான். பாவம், கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜப்பான் நினைச்சு. இஷிகா நிகாட்டா சிட்டியில வந்துருச்சு. இஷிகா நிகாட்டா டயோமா யமஹடா யமஹாவும் ஜப்பான் தான். யமஹா பைக் RX 100 உருட்டுறீங்களே, அந்த கண்டுபிடிச்சவனே ஜப்பான் தாண்டா அந்த கம்பெனி. யமஹா கீபோர்டு, யமஹா பைக்கு, எஃப்செட்டு, மேலேயும் கீழே மேலேயும் கீழே ரேஸ் ரேஸாக உருறீங்களே.
பைக்கு கண்டுபிடிச்சவன் நாடு இன்னைக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கு. உயிரிழப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியல, அழுதுகிட்டு இருக்கு. நம்ம ஜப்பான் தமிழ் மால் பெண் பேசிட்டு இருக்கிறாங்க. நூறு ஆண்டுகள் அதிக உயிர் பலி, 1000 கட்ட வெளியில் இருந்து தாக்கும் புயல். 100 அதிக உயிர் பலி ஏற்படுத்தி 1973 நிலநடுக்கம் உயிரிழப்பை சந்திக்கும். பொருளாதாரமே இப்போ பாதிக்க போய் ஒரு பவுண்டர் இன்வென்டர் கண்ட்ரி, ஒரு இன்வென்ஷன் கண்ட்ரி இன்னைக்கு ஆயிடுச்சு. எல்லாம் இயற்கை பேரிடர் தான், அதெல்லாம் யாரையாலும் தெரியுமா? இங்கே வந்தது 2004 5 லட்சம் பேர், 2.5 லட்சம் பேர் செத்து போனான் சுனாமியில் தமிழ்நாட்டில் மட்டும். ரெண்டரை லட்சம் பேர் செத்து போனான் இங்கே. God, please save the Japan. என்னால் ரொம்பவும் பேச முடியல. ஜப்பான் அதை விஷயத்தை காப்பாற்றிருங்க, அவங்க இயல்பு நிலைக்கு திரும்பணும் வேண்டி. பை.